ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி எங்கே சூப்பராக செம்மையாக கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரையோலா எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம போகிறோம். ஸோ இது வந்து டெக்ஸாஸில் இருக்கிற பிளானோவில் இருக்கிற க்ரையோலா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்களுக்காக, செம்மையாக ஃபுல்லாகவே உள்ள ஃபுல்லாக வந்து க்ரையான்ஸ் இருக்கும், க்ரையான்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இன்றைக்கி போகிறோம். வாங்க போகலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு வந்து எய்தர் ஆனுவல் மெம்பர்ஷிப்பும் இருக்குது, இல்லைனா அன்றைக்கித்த என்ட்ரிக்கு மட்டும் டிக்கெட் பே பண்ணிவிட்டு போகலாம். ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டால் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது, கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகலாம் பே பண்ணாமையே, அண்ட் அவங்களும் வந்து எவ்வளோ தடவை வேணாலும் போய்க்கலாம். ஸோ நாங்கள் ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுத்தனால அக்கா அங்கே தானே இருக்காங்க, ஸோ அவங்க எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிறனால அவங்க ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுத்தாங்க. ஸோ கூட நாங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி என்கொயர் பண்ணி அந்த இது ஆஃப் பண்ணோம். ஸோ கூடவே என்ன கொடுப்பாங்க, கொஞ்சம் வந்து காயின்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்து உள்ளே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரிலேயே இந்த ஸ்னோபால் ஸ்னோமேன் வச்சுருந்தாங்க, அது ஏதோ பேசிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே வந்து க்ரையான்ஸை மேக் பண்ணலாம், அதோடய லேபிளை மேக் பண்ணலாம், அதுக்கப்புறம் நிறைய க்ரையான்ஸை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு க்ரையான்ஸை மேக் பண்ணி அதோடய லேபிளை க்ரியேட் பண்ணி அந்த க்ரையானையும் அந்த லேபிளையும் எப்படி வந்து அந்த லேபிளை வந்து க்ரையானில் எப்படி ஸ்டிக் பண்ணணும், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இன்சர்ட் பண்ண சொல்லுது. ஸோ அவங்க நமக்கு அந்த காயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த காயினை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து க்ரையான்ஸ் வரும். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் பூத்தில் போயிட்டு நம்ம வந்து க்ரையான்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ காயின் போட்டாச்சு, க்ரையான்ஸ் வந்துருச்சு பாருங்க. ஸோ அடுத்தது வந்து க்ரையானுக்கு வந்து எந்த ஷேப்பில் அந்த லேபிளில் வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் கொடுத்தோன்னா அந்த லேபிளும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஸோ அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஸோ வைஷாந்த் வந்து ஒரு ஷேப் செலக்ட் பண்ணுறான், ராக்கெட் செலக்ட் பண்ணியிருக்கான், இதான் யூஸ்வலாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக என்ன விஷயம்னா, அந்த லேபிளில் நம்மளோட பேரை கிரியேட் பண்ணி அந்த க்ரையானில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஹைலைட்டே, ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க பேர் போட்டிருக்கேன் அப்படின்னா அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ வைஷாந்த் பேர் போட்டு பிரிண்ட் கொடுத்தோடனே அந்த லேபிளும் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை ரெண்டையும் வந்து சேர்க்கணும், அது என்ன ப்ராசஸ்னு அடுத்தது பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த க்ரையானில் வந்து அந்த லேபிளை வந்து ஸ்டிக் பண்ணுற இடம். எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியலை. நான் என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே போகிறதுக்கு முன்னாடியே வந்து இதோட வீடியோலாம் பார்த்தாங்க, அதனால அவருக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தனால அவர் தான் வந்து ஒவ்வொன்றும் படித்து படித்து இங்கே பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அந்த லேபிளை வச்சுட்டு க்ரையானில் வச்சுட்டு இதை நல்லா அமுத்தணுன்னா அந்த லேபிள் போய் க்ரையானில் ஒட்டிக்கும். ஸோ திஸ் இஸ் தி மேட்டர். ஸோ அவ்வளோதான், ஸ்டிக் ஆயாச்சு. ஒரு சாதாரண கிரையானுக்கு இத்தனை பேர் போட்டு அமுக்குனா அந்த கிரையான் என்ன ஆகும் சொல்லுங்க, உடஞ்சிரும். அதுதான் இங்கேயும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த என்ன ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளை ஃபோட்டோ எடுக்கும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக க்ரையானோட பேக்ரவுண்டெல்லாம் வச்சு நம்மளும் வந்து அதில் இன்சர்ட் ஆன மாதிரி ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுப்போம். ஸோ அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கொண்டு போய் கலர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பூத் இது. ஒர்க் பண்ணலன்னா விட்டுருவோமா, நம்ம உடச்சிட்டு தானே வெளில வருவோம். அப்படி இருக்கும்.
கையை காட்டிட்டு இந்த பக்கம் ஃபேஸ் வர மாதிரி பண்ணு. இந்த இந்த சைடு கொஞ்சம் கீழே அப்படியே பண்ணு. கீழே பண்ணு. நான் போட்டோ எடுக்கிற மாதிரி வைச்சா வெரி குட். ஓகே வாவ். கையை கீழே போடு. அது போஸ் குடுக்குறாங்க. கேப்ல வைச்சா நீ பாத்து. ஓகே எடுத்தா அடுத்தது பிரிண்ட் அவுட் வந்துச்சு. இதை போய் கலர் பண்ணலாம். அதுக்கான ஸ்பாட் அதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேயான்ஸு, ஸ்கெட்சு, கலர் பென்சில் எல்லாமே அந்த பிரிண்ட் அவுட் பேப்பர் மட்டும் இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட்டாக கலரிங் ஷீட்டும் இருந்துச்சு. ஸோ அதுவும் வேணும்னாலும் எடுத்து நம்ம கலர் பண்ணலாம். ஸோ இங்கே தான் உட்காந்து நம்ம கலர் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லா கலர் ஸ்கெட்சும் இருந்துச்சு, எல்லா கலர் பென்சில் கிரேயான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. என் சில பேர் பிரிண்ட் அவுட் எடுத்ததையும் அங்கேயே அப்படியே விட்டுட்டும் போயிட்டாங்க. கிரேயான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக வேணாம்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது நான் பிரிண்ட் அவுட் எடுத்தது. இது எங்கள் அக்கா எடுத்தது, பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான். அடுத்தது தர்ஷன் சூப்பரா பண்ணிருக்கான். அவனோட டிஷர்ட் கலர் அப்படியே கொடுத்து. அடுத்து நம்ம வைஷாந்த் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இங்க ஒருத்தர் வந்து அவரோட டிஷர்ட் கலர் கொடுத்திருக்காரு. இதை முடிச்சதுக்கப்புறம் சில்லி செல்ஃபீஸ் இங்கே என்னென்னா, இதுவும் வந்து நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துட்றாங்க. அந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ஃபேஸை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி லைக் வேறு மாதிரி காது, கண், மூக்கு இதெல்லாம் வச்சு செல்ஃபி எடுக்கலாம். அந்த நம்ம எடுத்த செல்ஃபி வந்து அந்த பெரிய ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகிட்டுருக்குல்ல, அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அது எல்லாத்துக்கும் டிஸ்பிளே ஆகுமா, எப்போ டிஸ்பிளே ஆகும்னு சொல்ல முடியல. சிலதெல்லாம் ஆச்சு, சில பேர் இதெல்லாம் ஆகலை அந்த மாதிரி. ஸோ இது வந்து சில்லி செல்ஃபீஸ். நீ இங்க வா, மேலே எந்திரி, மாஸ்க் கழட்டு. அப்படியே ராடாத, நேரா நெல், நேரா பாரு. இங்க பாருங்க. ஸோ சின்ன பசங்க என்ஜாய் பண்ணாங்களா இல்லையோ, பெரியவங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா பூத்லேயும் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் போய் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடி வா, கம் ஃப்ரெண்ட். Now what can I do? சோ இதுதான் வந்து நம்மளோட சில்லி செல்ஃபி. அடுத்தது வந்து இன்னொன்று. ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்து அந்த பெரிய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யாரோடது தெரியுது அப்படின்றது. ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்டு இந்த இது. ஸோ அவரோடது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உடனே பசங்கள்லாம் என்னோடது எப்போ தெரியும், என்னோடது எப்போ தெரியும்ட்டே இருந்தாங்க. ஸோ நம்மளோடதும் அடுத்தது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பன்னி ரேபிட். அதுக்கப்புறம் இது வந்து தர்ஷனோடது. வைஷாந்தும் தெரியல எப்போ தெரியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி லேட் ஆச்சுன்னு கிளம்பியாச்சு. ஸோ இது எங்கள் அக்காவோடது. ஆமா, அப்ப வெயிட் பண்ணுங்க வைஷாந்த். சோ இது வந்து மோல்ட். அதே மாதிரி ஒரு டோக்கன் இன்சர்ட் பண்ணோம்னா மோல்ட் லெக்லே கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்னென்ன ஷேப்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த செக்ஷன் இது. ஏதோ நம்பர் அமுத்துங்க, எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் அமுத்துங்க. 25 என்ன கலர் வேணும், என்ன கலர் வேணும்,
அங்க பாரு ஆரஞ்சு எல்லோ கிரீன் ஏ உனோட பர்த்டே செலக்ட் பண்ண 20 20 வந்துச்சு பாரு பண்ணியே இருக்கணுமா அது அடுத்தது இது வந்து மெல்ட் அண்ட் மோல்டு ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நிறைய க்ரையான்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அதில் எந்த கலர் வேணுமோ அதை வந்து எடுத்து நம்ம கொண்டுட்டு போகலாம் ஸோ ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு ஒன்று ட்ரிப் ஆர்ட் இன்னொன்று வந்து மெல்ட் அண்ட் மோல்டு ட்ரிப் ஆர்ட்டில் வந்து நமக்கு தேவையான பிடிச்ச ரெண்டு க்ரையான்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை இன்சர்ட் பண்ண அது ஒரு பெரிய மெஷின் மாதிரி வச்சுருக்காங்க அந்த மெஷினுக்குள்ளே அந்த ரெண்டு க்ரையான்ஸையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு க்ரையானை போடணும் அது மெல்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு க்ரையானையும் போட்டு அந்த எந்த ஸ்பீடில் மெல்ட் ஆகும் அப்படிங்கிறத அது வந்து க்ரையான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி ட்ரிப் ஆகும் ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஆர்ட் மேக் பண்ணலாம் இதுதான் வந்து ட்ரிப் ஆர்ட்டு ஸோ இதுதான் வந்து என்னோட ட்ரிப் ஆர்ட் எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ அண்ட் பிங்க்கு அதனால் நான் ப்ளூ அண்ட் பிங்க்கும் செலக்ட் பண்ணேன் அதோடய ஷேப்பும் பார்த்திங்கன்னா அழகாக உள்ள வந்து ஹார்ட் ஷேப் மாதிரி வந்துச்சு ஸோ முடிச்சதுக்கப்புறம் அது வந்து சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் இல்லைனா ரொம்ப சூடாக இருக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது நாங்கள் அண்ட் இந்த ட்ராயர் ரொம்ப ஹெவியாக இருந்தனால அங்கே இருந்தவங்களே ஹெல்ப் பண்ணாங்க அடுத்தது இது வந்து அந்த கிரீன் அவரோடது இந்த பக்கம் ப்ளூ என்னோடது இது வந்து மெல்ட் அண்ட் மோல்டு இதுலேயும் அதே மாதிரி தான் இது ஒரே ஒரு க்ரையான் செலக்ட் பண்ணணும் எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரையானை வந்து மெல்ட் பண்ணி ரிங் ஷேப்பு கார் ஷேப்பு இந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு ஷேப் மேக் பண்ணி தரும் இதுதான் வந்து மெல்ட் அண்ட் மோல்டு ஸோ இன் ப்ராக்ரஸ் நான் வந்து ஒரு ரிங்கு பண்ணேன் இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு பசிக்கும்ல அது மாதிரி பசிச்சிருச்சு அதனால் உள்ளே வந்து இந்த ஸ்நாக் கவுண்டரில் வந்து நமக்கு மெம்பர்ஷிப் வாங்கினால நிறைய கூப்பன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கூப்பன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாப்கார்ன் வாங்கிக்கலாம் அண்டு மெம்பர்ஷிப் வாங்கினால ஒரு டபா தருவாங்க க்ரையோலான்னு போட்டு ஒரு பாப்கார்ன் டபா தருவாங்க அந்த பாக்ஸை வந்து எத்தனை தடவை வேணாலும் ரீஃபில் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கூப்பன் கொடுத்துருக்காங்களே அந்த கூப்பனை யூஸ் பண்ணி நம்ம ரீஃபிலும் பண்ணிக்கலாம் ஸோ வரப்பையெல்லாம் வந்து நம்ம இதே மாதிரி ரீஃபில் பண்ணி ஸ்நாக்ஸு ஃப்ரீ அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அவங்க இண்டஸ்ட்ரி அவங்க கம்பெனியில் எப்படி க்ரையான்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு குட்டியான ஒரு ஃபிலிம் போட்டு காமிச்சாங்க ஸோ இங்கே வந்து ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்காங்க ஸோ அங்கே விழுற தண்ணி வந்து அந்த க்ரையான் கலர்ஸை வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளோவை வந்து ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அப்பாவும் பையனும் விளையாண்டுருக்காங்க அவ்வளோதான் எல்லாமே முடிச்சாச்சு சாவனர் ஷாப்புக்கு வந்தாச்சு கடைசியாக ஸோ இங்கேயும் அதே மாதிரி க்ரையோலான்னு போட்டு டிஷர்ட்ஸு டாய்ஸு க்ரையான்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருந்துச்சு நம்ம நமக்கு தேவையான சாவனரை வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு டாய்ஸ் நிறையா இருந்துச்சு பசங்களை இங்கேருந்து வந்து டாய்ஸ் வாங்காமல் கூட்டிகிட்டு வர்றது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஏன்னா நமக்கே வாங்கணும்னு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இது ஃபுல்லாக க்ரையான்ஸ் தான் எத்தனையோ கலர் இருந்துச்சு ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை வீட்லேயே ஏகப்பட்ட க்ரையான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போனதுக்கு ஒரு சாவனர் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இப்போதாங்க நீங்கள் டெக்சாஸில் இருக்கீங்க இல்லை புதுசாக போயிருக்கீங்க இல்லை இனிமேல் போகிறீங்க அப்படின்னா பிளானோவில் இருக்கிற க்ரையோலா எக்ஸ்பீரியன்ஸ் பசங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சென்னை டிவிஎஸ்ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா சடா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்